பிடிசி நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ வந்து எல்லாருமே வந்து ஒரு பரபரப்போடு எதிர்பார்ப்போடு காத்திருந்த ஒரு ஸ்பெஷல் டே. அண்ட் யோங்கி மேரி மீ இந்த பட்டத்துக்கு உரிய ஒரே ஒரு ஸ்பெஷல் பர்சன், அப்படியும் புகழல் முடியலனா ஒரு வேர்ல்டு டூரை நான் சோலோவாக கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி ரெடி போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்பெஷல் பர்சனோட பர்த்டே. அதை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியும்? ஸோ அப்படிப்பட்ட ஸ்பெஷல் பர்த்டேக்கு சுகா டே டூ எவ்ரி பிடிஎஸ் மெம்பர் சொல்லிக்கிறேன், அண்ட் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பர்த்டே சொல்லிக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட திருவிழாவின் தினம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கப்போ அவர் வந்து லைவ் ஒரே மஜா தான் நினச்சா, அந்த லைவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு பேர். ஸோ இதை விட ஸ்பெஷல் என்ன இருக்க முடியும்? அப்படிப்பட்ட லைவ் நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்லுங்கள். அண்ட் எக்கச்சக்கமான ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், க்யூட் மூமெண்ட்ஸ், நாட்டி மூமெண்ட்ஸ், அதை விட சொல்ல வேணும் யோங்கி மேரி மீ அந்த மூமெண்ட்லாம் நடந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட மூமெண்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம், வாங்க உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்து தெரிஞ்சு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த வார்த்தை உங்கள் வாயில் இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் என்ன ஸ்பெஷலாக அதுக்காக வார்த்தைகள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடியே சொன்ன மாதிரி சும்மா ஒரு மனுஷன் வந்தாலே லவ்வோ லவ், அது யோங்கி மீ மேரி மீலாம் சொல்ல வேணும், லவ்வோ லவ், காதலோ காதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது நாலு ஸ்பெஷல் பர்சன் வந்தால் சொல்லவே வார்த்தைகள் இருக்குது, அவ்வளோ ஸ்பெஷல் அந்த லைவ் தான் அந்த லைவ். ஸோ உங்களுக்கே தெரியும் அமேசிங்கான ஒரு வெல்கமோட ஒரு ஹாய் வெல்கம் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைவன் வேறு லெவலில் தொடங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறார், ஃபேன்ஸ் கூட லவ்வெல்லாம் ஷேர் பண்ணுறப்பா தலைவன். அண்டு அதுக்கப்புறம் சொல்ல வேணும் அந்த பர்த்டே கேக் அதெல்லாம் பார்க்குறப்ப சச்சா என்னம்மா என்னப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஏதோ வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம கூட வந்து ஒரு வீடியோ காலில் கேக் கட் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே இடத்துல சேர்கிறப்ப எப்படி ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகும், அதே மாதிரி வந்து மற்ற நாலு மெம்பர்ஸும் கூடுறப்ப அந்த மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அந்த தலைவன் ஜிம்மினோட என்ட்ரி தான் ஒரு மாஸ் என்ட்ரியாக இருந்துச்சு. அவர் தான் வந்து எக்கச்சக்கமாக பேசிகிட்டு இருப்பார். அது பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க இன்றைக்கி என் பர்த்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேருக்கு முடிஞ்சிருக்கீங்களா, என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே, இவ்வளோ பேர்லாம் உடனே வர மாட்டீங்களே, நோட்டிஃபிகேஷன் எக்கச்சக்கமாக போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி சுகா அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த ஃபேன்ஸை கேட்டுட்டு இருப்பார். ஏன்னா அவ்வளோ மக்கள் குமிஞ்சிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அப்புறம் ஜிமின் வந்ததுக்கப்புறம் எப்போ உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, எப்போ நம்ப முடியல, நம்ம பிள்ளைங்க இவ்வளோ தெளிவாயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல மாதிரி கேட்பேன். இன்னும் நீ தூங்காமல் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சு அதனால் நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும். அப்புறம் ஜிமின் சொல்ல வேணும் அவரோட லவ் வர்ட்ஸ் வச்சு அப்படி சுகா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டியிருப்பார். அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசிவிட்டு அங்கே தான் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் வருது, அவர் விஷ் பண்ணுவார், விஷ் பண்ணுறத சேர்த்து யோங்கி மேரி மீ அப்படின்னு சொல்கிறப்ப என் தலைமை வந்து ஒரு ஷாக்கிங் இழுப்பார். பட் இருந்தாலும் அதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சா இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இவர் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஆள் என்ட்ரி, அதாவது ஹாபியோட என்ட்ரியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் ஒரு வார்த்தை கொடுப்பாரு ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்பெஷல் சுகா டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷ் பண்ணிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா அவரும் வந்து யோங்கி மேரி மீ அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்குரிய சிரிப்பாக வந்துடும். அண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இந்த யோங்கி மேரி மீ போகிறப்பே ஸ்பெஷலாக இருக்கும், அண்ட் இவங்க போடுறப்ப இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வந்து அடுத்தது ஜேகே வருவார், ஆனால் ஜேகேயோட கமாண்ட் அவர் பார்க்க மாட்டார், மிஸ் பண்ணிடுவார். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜேகே வந்து யோங்கி மேரி மீ அப்படின்னு சொல்லி ஓட்டுறப்ப அவர் வந்து கிட்டார் வச்சுட்டு இருப்பார். என் தலைவன் அப்படி ரொமான்டிக் மூடில் போய் அதை ஏதோ ஒரு பிச்சில் அவர் வந்து ட்ரீம் மோடில் இருந்துட்டு இருப்பார். அப்போ என் தலைவன் சொன்னால அந்த கமாண்ட் அவர் பார்க்காம விட்டுருவார். லேட்டர் பார்த்திங்கன்னா வந்து என் தலைவனோட என்ட்ரி வியும் வருவார், ஆனால் அவர் யோங்கி மேரி மீன்னு சொல்லி தானே சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் அவர் சின்ன விஷயத்தை சொல்லுவார், அதாவது லவ் ஹர்ட்ஸ் யூ அப்படின்னு சொல்லுவார். ஸோ லவ் ஹர்ட்ஸ் யூ என்ன ப்ரோ சொல்கிறேன், என் மன்னன் காதல் மன்னன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கவர் பார்த்தீங்கன்னா லவ் ஃப்ளட்டிங் எக்கச்சக்கமாக இருக்குது, அவர் போய் காதல் வந்து துன்புறுத்துன்னு சொல்கிறாரே அம்மா கரெக்டான். காதல் எவ்வளோ வந்து அன்பு கொடுக்குமோ அதே அளவுக்கு வந்து துன்பத்தையும் கொடுக்கும். நம்ம சயின்ஸில் படித்ததில் எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷன் தான் தலைவனு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதையாக கேட்குறப்ப நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து யோங்கி மெரிமி யோங்கி மெரிமின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஏன் முடியை கட் பண்ணிட்டீங்களா, முடி குட்டியோட இருக்க மாதிரி இருக்குன்னொன்னே ஆமாம் முடி கட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவரும் சொல்லுவார். அதுக்கப்புறம் ரெண்டு கேக்கை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கும், அதோட கவரை பிச்சுட்டு அந்த கவரை வச்சு அவர் விளையாண்டுட்டு இருப்பார். லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகே மாதிரி அவர் சின்ன ஒரு மினி கான்சர்ட் நடத்திட்டு அதுக்கப்புறம் லைவை ஸ்பெஷலாக முடிச்சிருப்பார். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ பண்ணியிருப்பார். ஸோ இது மாதிரி எக்கச்சமாக குமிஞ்ச அந்த மூமெண்ட்டில் அண்ட் லவ்லி மூமெண்ட்ஸில் ஸ்பெஷலாக அந்த யோங்கி மேரி மூமெண்ட் தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் அந்த நாலு பேர் சேர்ந்து இன்னுமே ஸ்பெஷலோ ஸ்பெஷல் எக்கச்சக்கமான ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ மூமெண்ட்ஸில் பார்க்குறப்ப எனக்கே மூச்சு வாங்கதே, பார்த்த உங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும்? அண்ட் அப்படி பார்க்காம நம்ம லைவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் யோங்கி மேரி மீ அந்த வார்த்தை எவ்வளோ காதில் இன்னிசியாக கேட்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அவருக்கு வச்சு டைலாக் தான் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் விடைபெறறேன். விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூமெண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்டில் நான் ஆஜி லவ் யூ ஆல், வாங்க இன்னொரு வீடியோ ஸ்பெஷலாக பார்க்கலாம். டாடா பை பை.